ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி வெற்றி சுடர் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நைன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பகுதி தான் இந்த மனித வள கூறியர்கள் ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொல்லலாம் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் பிரச்சனை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஷினுக்கு நம்ம கரெக்டாக அட்டென்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ வாங்க நம்ம நம்மப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு கீழ்கண்ட எந்த அமைச்சகம் பொறுப்பாகும் மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் சரிங்களா நெக்ஸ்ட்டு மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு அமைந்துள்ளது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சாஸ்திரி பவன் புதுடெல்லாம் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின்படி இந்தியாவின் மனிதவள குறியீட்டு அளவு எவ்வளவு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின்படி இந்தியாவின் மனிதவள குறியீட்டு அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஐநூற்றி எண்பது சரிங்களா பொருளாதார மேம்பாடு என்பது எதனை குறிக்கிறது பொருளாதார மேம்பாடு என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான வளர்ச்சியையும் குறிக்கிறது பிசிஐ என்பது எதனை குறிக்கிறது பிசிஐ என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா தனிநபர் வருமானம் என்என் பி என்பது எதனை குறிக்கிறது என்என் பி என்பது எதனை குறிக்கிறதுனா தனிநபர் வருமானத்தை குறிக்கிறது சரிங்களா சாரி தப்பு இது வந்து நிகர நாட்டு உற்பத்தி சரிங்களா என்என்பி வந்து என்ன குறிக்கணும் நிகர நாட்டு உற்பத்தியை குறிக்கிறது சரிங்களா சமீபத்தில் வாங்கும் திறன் அடிப்ப சரி சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பொருளாதார நாடாக அமைந்துள்ளது ஆன்சர் மூன்றாவது பொருளாதார நாடாக அமைந்துள்ளது நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு டேஸ் ஆகும் நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு தனிநபர் வருமானம் ஓர் ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும் சரிங்களா தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது எது தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா நாட்டு உற்பத்தி ஹெச்டிஐ என்பது எதனை குறிக்கிறது ஹெச்டிஐ என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா மனித மேம்பாட்டு குறியீடை குறிக்கிறது மனித மூலதனத்தை அதிகரிக்க பயன்படும் அனைத்து காரணிகளில் மிக முக்கிய காரணி காரணம் பாத்தீங்கன்னா கல்விதான் சரிங்களா மனித வளங்கள் என்பது மக்களிடமுள்ள ஆற்றல்கள் திறன்கள் அறிவு ஆகிய மறைந்துள்ள சக்திகளை பண்டங்களின் உற்பத்தியிலும் அல்லது பயனுள்ள பயணிகளை ஆற்றுவதிலும் பயன்படுத்த வேண்டும் என்பதில் அடங்கியுள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னா எஃப் ஹெச்ஆர் பைசன் சரிங்களா இவங்க தான் கூறினாரு உலகின் மனித வளர்ச்சி அறிக்கை யாரால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது உலகின் மனித வளர்ச்சி அறிக்கை யாரால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது அப்படின்னா ஐக்கிய நாடுகளால் சரிங்களா சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் ஐக்கிய ஐக்கிய அமெரிக்க நாடுகள் எத்தனையாவது பொருளாதாரங்களாக அமைந்துள்ளது அப்படின்னா இரண்டாவது பொருளாதார அமைந்துள்ளது சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் சீனா எத்தனையாவது பொருளாதார நாடாக அமைந்துள்ளது ஆன்சர் முதலிடத்தில் சீனா தான் முதலிடத்தில் சரிங்களா அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிடுவதற்காக டேஸ் மட்டுமே கணக்கிடப்படுகிறது அமெரிக்க டாலரில் மட்டுமே கணக்கிடப்படுகிறது பொதுவாக மனிதவள மேம்பாட்டு கோட்பாடுகளை டேஸ் திட்டங்கள் என குறிப்பிடலாம் கல்வி திட்டங்கள் என குறிப்பிடலாம் மனிதவள மேம்பாட்டின் எளிய கூட்டு குறியீட்டு ஈடுபட்டுள்ள மக்கள் சதவீதத்திற்கும் அதிகமான எதிர்மறை தொடர்பு உள்ளது வந்து எது தொடர்பு இருக்குன்னா விவசாயத்துல எது தொடர் மாதிரி தொடர்பு உள்ள சரிங்களா மனித வள மேம்பாட்டின் எளிய கூட்டு குறியீட்டு எண்ணை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஹர்ஷ்பிசன் மற்றும் மேயர்சு தமிழகத்தில் அமைந்துள்ள அணைக்கட்டுகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் அமைந்துள்ள அணைக்கட்டுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று அணைகள் சரிங்களா தமிழகத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் பாசனம் எது ஆன்சர் கிணற்று பாசனம் தமிழ்நாட்டில் காணப்படும் ஆறுகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் காணப்படும் ஆறுகள் எண்ணிக்கை பதினேழு ஆறுகள் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் வகிக்கும் இடம் முதலிடம் நிதி ஆயோக் அறிவிக்கின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் வந்து ஆன்சர் மூன்றாவது இடம் சரிங்களா இந்தியாவில் மூலதன முதலீட்டிலிருந்து மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் மூன்றாவது இடம் வகிக்கும் மாநிலம் எது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் சரிங்களா இந்திய அளவில் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு வைக்கும் இடம்னா ஆன்ஸ்வர் மூன்றாவது இடம் சரிங்களா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு டேஸ் இடத்தில் உள்ளது ஆன்ஸ்வர் இரண்டாவது இடத்தில் உள்ளது எந்த செயல்பாடுகளில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு செயல்பாட்டிலாம் சரிங்களா எந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து வேலையின் தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு ஊழலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜேசி குமாரப்பா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர் யார் அப்புடின்னா அமர்த்திய சென் அமர்த்தியா சென் ஜிஎன்ஹெச் ஜிஎன்ஹெச் குறிப்பிடப்படும் தூண்களின் எண்ணிக்கை நான்கு ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணு அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜிகமே சிங்கிய ஹாக் சரிங்களா ஜிகமே சிங்கிய ஹாக் ஒரு மக்கள் தொகை கூட்டு மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட பயன்படும் குறியீடு ஒரு மக்கள் தொகை கூட்டு மகிழ்ச்சி மற்றும் நல்வாழை அளவிடப்படும் பயன்பாடு ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிஹென்ஹச் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் தத்துவமாகும் பூடான் அரசை வழிநடத்தும் தத்துவமாகும் ஜிஹென்ஹெச் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா மொத்த தேசிய மகிழ்ச்சியை குறிக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐஎம்எஃப் கூற்றுப்படி இந்தியாவின் ஜிடிபியின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்புடின்னா ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் சமீபத்தில் யூஎன்பியால் வெளியிடப்பட்ட மனத மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா வை இடம் வந்து நூற்றி முப்பதாவது இடம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் காங்கிரஸ் அறிக்கையின்படி யாரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதல் முதலில் உருவாக்கப்பட்டது அப்புடின்னா சைமன் குஸ்நாட் அதே ஆன்சர் சைமன் குஸ்நாட் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்கான மனித வள மேம்பாட்டு அமைச்ச அமைச்சகத்தின் தலைவர் யார் அப்படின்னா ரமேஷ் போக்ரியால் ரமேஷ் போக்ரியால் சரிங்களா மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் உருவான ஆண்டு மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் உருவான ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உருவாகிச்சு சரிங்களா ஒரு நாட்டில் ஹெச்பிஐ அதிகமாக இருந்தால் அந்த நாடு டேஸ் நிலையை அடையும் அப்படின்னா ஏழை நிலையை அடையும் சரிங்களா ஏழை நாடு என்று அறைய தெரியுது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் மனிதவள வள மேம்பாட்டு குறியீடு டேஸை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா ஹெச்ஆர்பிஐ சரிங்களா இதைத்தான் அறிமுகப்படுத்தியது மனித வள மேம்பாட்டு குறியீடு எத்தனை வளர்ச்சி இலக்குகளை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தப்படுகிறது மூன்று சரிங்களா முதல் மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முக உல் முதல் மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டவர் வந்து முகக உல் ஹேக் சரிங்களா இவங்க தான் வெளியிட்டாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆதரவற்றர்களுக்கு மறுவாழ்வு தரும் வகையில் அவ்வை இல்லம் என்ற அடைக்கல் நிலையை தொங்கு தோற்று வைத்தார் அப்புடின்னா ஆன்சர் சென்னை சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல முதல் மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் அப்படின்னா யூஎன்டிபி நிறுவனம் சரிங்களா முதல் மனித மேம்பாட்டு அறிக்கையானது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பள்ளி மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டம் பார்த்தீங்கன்னா வால்ஒலி திட்டம் அரசின் பங்கானது நேரடியாகவும் அதிமுக அதிக முக்கியத்துடன் முக்கியத்துவத்துடன் செயல்பட்டு அனைவருக்கும் கல்வி என்பதை முன்னேற்றம் அடைய பாடுபட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயின சரிங்களா சாரி ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டின்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற இலக்கை நோக்கமாக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கை எது டிபிடிஇ கொள்கை எந்த ஆண்டு முதல் இடநிலைப் பள்ளிகளின் சேர்க்கை அளவானது பதிமூணு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தொம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் ஒட்டுமொத்த இடைத்தறிவு நிலை அப்புடின்னா ஏழு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு சதவீதம் சரிங்களா எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அனைவருக்கும் கல்வி என்ற கருத்து முக்கியத்துவம் பெற்றது அப்புடின்னா முதலாம் ஐந்தாண்டு திட்டத்து முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தான் அனைவருக்கும் கல்வி என்ற கருத்து பெற்றது முக்கியத்துவம் பெற்ற சரிங்களா கல்வித்துறையின் அடிப்படையிலான பிரச்சனை பிரச்சனைகளுள் ஒன்று டேஸ் ஆகும் குறைவான முதலீடு ஆகும் சரிங்களா இன்று இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையானது இங்கிலாந்து பிரான்சு கனடா மற்றும் நார்வே ஆகிய நாடுகளில் உள்ள மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜேபிஜி திலக் சரிங்களா இவர் தான் கூறினார் மனிதவள மேம்பாட்டு கோட்பாடுகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா மூன்று வகையாக பிரிக்கலாம் தற்போது இந்தியாவின் நெல் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் தற்போது இந்தியாவின் சாரி தற்போது இந்தியாவின் நெல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம்னா மேற்கு வங்கம் சரிங்களா தற்போது தமிழகத்தில் அமைந்துள்ள வேளாண் காலநிலை மண்டலத்தின் எண்ணிக்கை தற்போது ஆறு சரிங்களா ரெண்டாயிரத்து பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டின்படி தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்புடின்னா இரநூத்தி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் சரிங்களா மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள தமிழக மாவட்டம் எது அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மக மகப்பெயர் காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் மூன்றாம் இடம் வகிக்கும் மாநிலம் எதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் சரிங்களா மகப்பெயர் காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் இரண்டாம் இடம் வகுக்கும் மாநிலம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் சிவகாசி நகரம் குட்டி ஜப்பான் என்று யாரால் அழைக்கப்பட்டது சிவகாசி நகரம் சிவகாசி நகரம் குட்டி ஜப்பான் என்று யாரால் அழைக்கப்படுது அப்படின்னா ஜவஹர்லார் நே சரிங்களா இந்திய அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் எது அப்புடின்னா ராஜஸ்தான் மாநிலம் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் அப்படின்னா கேரள மாநிலம் ரெண்டாயிரத்தி படி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் கணக்கெடுப்பின் படி இந்தியாவின் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் அப்புடின்னா ஆறாவது இடம் வகிக்கிறது தமிழ் தமிழ்நாடு வந்து சரிங்களா தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி எங்கு நடைபெறுது அப்படின்னா சென்னையில் தான் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னின் மக்கள் தொகை படி இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடத்தில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் வந்து பன்னெண்டாவது இடம் வைக்க சரிங்களா தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயுத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு வெளியிட்ட உலக மக்கள் தொகை பட்டியலில் தமிழ்நாட்டில் காணப்படும் மக்கள் தொகையின் அளவு எவ்வளவுனா ஏழு புள்ளி ரெண்டு கோடி சரிங்களா பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படும் பகுதி பின்னாடாடுகளின் நகரம் என அழைக்கப்படும் பகுதி அப்புடின்னா திருப்பூர் தான் பின்னாடாடின் நகரம் என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் பிணம் என்னும் ரசாயனத்தது எந்த ரசாயனத்தாது எந்த மாநிலத்தில் கிடைக்கிறது அப்புடின்னா தமிழ்நாடு மாநிலத்தில் தான் கிடைக்கிறது சரிங்களா மாலை பிணம் என்னும் ரசாயனத்தாது இரும்புத்தாது சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது இரும்புத்தாது சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்புடின்னா கஞ்சமலையில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்தியாவின் நூல்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது இந்தியாவில் நூல்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது அப்புடின்னா தமிழ்நாடு மாநிலம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்